முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதால் சிபிஐ விசாரிக்க கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து குறிப்பிட்டு அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் டாக்டர் பிரதாப் ரெட்டி இருமுறை ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொய் அறிக்கை வெளியிட தாங்கள் நிர்பந்திக்கப்பட்டதாக கூறியதாகவும் இன்று வரை யார் எதற்காக நிர்பந்தம் செய்தார்கள் என்ற விவரம் வெளிவரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அப்பல்லோ மருத்துவமனைக்குள் இதற்காக தீபா அனுமதிக்கப்படவில்லை என்று தெரியவில்லை என்றும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து பொய் சொன்னோம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருந்ததையும் மனுதாரர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜெயலலிதா இறந்த பிறகு விளக்கமளிக்க சென்னை வந்த டாக்டர் பீலே ஆறுமுகசாமி ஆணையத்தில் சாட்சியம் சொல்ல வரவில்லை என்றும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆஜராக சசிகலா அழைக்கப்படவில்லை என்றும் அவரிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் மனுதாரர் கூறியுள்ளார். ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணையில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாகவும் தீர்க்கப்படாத சந்தேகங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நீதிமன்ற மேற்பார்வையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு 2 வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.